இந்திய பகுதிகளை ஆக்கிரமிக்க சீனா தொடர்ந்து முயற்சித்து வருது லடாக் எல்லையில் சீனா இந்தியாவோட மல்லு கட்டிட்டு இருக்கு சீனாவின் இந்த அத்துமீறல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் லடாக் எல்லையில் ரஃபேல் போர் விமானங்கள் நிறுத்தப்பட உள்ளன சுமார் இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் சேர்க்கப்படும் வெளிநாட்டு போர் விமானங்கள் தான் இந்த ரஃபேல் போர் விமானங்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முப்பத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களை வாங்க பிரான்சுடன் இந்தியா ஒப்பந்தம் போட்டது பத்து ரஃபேல் விமானங்களை பிரான்சின் டசால்ட் நிறுவனம் தயாரித்து வழங்கியுள்ளது அதில் ஐந்து விமானங்கள் இன்று பிரான்சிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டுவரப்பட்டது ஹரியானா அம்பாலா விமானப்படை தளத்தில் தரையிறங்கிய ரஃபேல் போர் விமானங்களுக்கு தண்ணீர் பீச்சு அடித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ரஃபேல் போர் விமானங்களின் அம்சங்கள் என்னென்ன என்று தெரிந்து கொள்வோம் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது கிலோ எடை குண்டுகளுடன் மணிக்கு ஆயிரத்து முன்னூற்று எண்பத்து ஒன்பது கிலோமீட்டர் தூரம் பறந்து சென்று தாக்கும் திறன் கொண்டதுதான் இந்த ரஃபேல் போர் விமானங்கள் பன்முக திறன் கொண்ட இந்த ரஃபேல் போர் விமானங்கள் இந்திய விமானப்படை திறனில் புதிய புரட்சியை ஏற்படுத்தும் என்பதில் சற்றும் ஐயமில்லை இரட்டை இன்ஜின்களுடன் ஐம்பதாயிரம் அடி உயரத்தில் பறக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது இந்த ரஃபேல் விமானங்கள் ரஃபேல் போர் விமானத்தின் நீளம் பதினைந்து மீட்டர் இறக்கைகளின் நீளம் பத்து புள்ளி எட்டு மீட்டர் உயரம் ஐந்து புள்ளி மூன்று மீட்டர் கொரோனா காலத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு இடையே ரஃபேல் போர் விமானங்கள் அனுப்பி வைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது நமது இந்திய தேசத்தின் எந்த ஒரு அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள ரஃபேல் போர் விமானங்கள் உறுதுணையாக இருக்கும் உலகிலேயே வல்லமை மிக்கவை தான் இந்த ரஃபேல் போர் விமானங்கள் அப்படிப்பட்ட ரஃபேல் போர் விமானங்கள் வருகையால் இந்திய விமானப்படை மேலும் வலிமையடையும் கிட்டத்தட்ட ஏழாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை கடந்து ஐந்து ரஃபேல் போர் விமானங்களும் எண்பத்தி ஏழாவது துவக்க நாளான இந்திய விமானப்படையில் இன்று இணைந்திருப்பது மேலும் சிறப்புக்குரியதாகவே கருதப்படுகிறது விமானப்படை தளபதி ஆர்கேஎஸ் எஸ் பகதூரியா ரஃபேல் போர் விமானங்களை வரவேற்று படையில் சேர்த்தார் இதனிடையே ரஃபேல் போர் விமானங்களுக்கு நடுவானிலேயே எரிபொருள் நிரப்பப்பட்டது முப்பதாயிரம் அடி உயரத்திலிருந்து எடுக்கப்பட்ட காட்சிகளை இந்திய விமானப்படை தனது ட்விட்டரில் பகிர்ந்தது ரஃபேல் ஒப்பந்தத்தை இறுதி செய்த ராகேஷ் பதௌரியா பெயரின் முதல் எழுத்துக்களை கொண்டு ஆர்பி ஜீரோ ஜீரோ ஒன் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் தங்க அம்புகள் அதாவது கோல்டன் ஆரோஸ் என்ற படைப்பிரிவில் புதிய ரஃபேல் விமானங்கள் இயங்க உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது